ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் மாஸ்டர் ட்ரேட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரோதாவை பற்றின ஒரு ஃபுல் டியூட்டோரியல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஷேர் வாங்குறது, எப்படி ஒரு ஷேர் விற்கிறது ஆரம்பிச்சு, எப்படி ஒரு ஜிடிடி ஆர்டர் கிரியேட் பண்ணுறது வரைக்கும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா, செரோதாவை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதாவது ஒரு ஷேர்ஸ் எப்படி பை பண்ணுறது ஆரம்பிச்சு ஒரு ஜிடிடி ஆர்டர் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின தான். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஜெரோதாவோட கைட் ஆப்பை ஓப்பன் பண்ணோடனே யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ஓவர் வியூ காட்டும். அதாவது நிஃப்டி இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு, பேங்க் நிஃப்டி எவ்வளோ பேருக்கு, அப்புறம் உங்கள்ட்ட எவ்வளோ ஃபண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மேலே காட்டும். இதுலேருந்து நீங்கள் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத உங்களோட ஈஸியாகவே தெரிஞ்சிக்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2, வாட்ச் லிஸ்ட் 3 அண்ட் வாட்ச் லிஸ்ட் 5, 5 வாட்ச் லிஸ்ட் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக அதை பார்த்துக்கலாம். எப்படி ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சர்ச் பாக்ஸ் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ HDFC அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே அங்கே ஒரு ரெட் கலரில் டிக் மார்க் வரும். அந்த டிக் மார்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சஸில் வந்து அந்த பர்டிகுலர் ஷேர் வந்து ஆட் ஆகிடும். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா பை செல் அப்படிங்கிற ரெண்டு பட்டன் இருக்கும். நான் உங்களுக்கு எப்படி பை பண்ணுறதுங்கிறத காட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் டெப்த் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதாவது ப்ளூ கலர்லேயும் ரெட் கலர்லேயும் மாற்றி மாற்றி ஒரு வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க. அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ரெட் கலரில் இருக்கிறவங்க அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இப்போ வந்து பையர்ஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மேலே போக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக் கீழே வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். பட் இது எல்லா டைம்லேயும் ஒர்க் ஆகாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் பேக்டஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாக் எப்படி மேலேயும் கீழே ஏறி ஏறி இறங்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் அந்த பையர் செல்லர்ஸ் தான். இதுக்கான வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிற நாலு காலம் இருக்கும். ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஷேர் போனதிலே லோவஸ்ட் ப்ரைஸ் தான் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அந்த ஷேர் போனதில் ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நேற்று அந்த ஷேர் ப்ரைஸ் எந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சோ அதுதான் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. வால்யூம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஷேர் எத்தனை பேர் வாங்கி விற்றுருக்காங்க அப்படிங்கிறது தான் வால்யூம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ப்ரைஸ் ஹோல் டேயில் எவ்வளோ ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடர் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த ஷேர்ஸ் வந்து அதாவது எத்தனை குவாலிட்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். அதாவது அப்பர் சர்க்கியூட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் இந்த ப்ரைஸை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும். அந்த ப்ரைஸை தாண்டிடுச்சு அப்படின்னா அது அப்பர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஷேர் இந்த ப்ரைஸுக்கு கீழே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் தான் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்தெந்த இடத்துல அந்த அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் இருக்குது அப்படிங்கிறது தான் அங்கே உங்களுக்கு காட்டும். இப்போ வாங்க எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் சார்ட்டை வியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா பைசல் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வியூ சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட சார்ட்டை ஓப்பன் பண்ணி காட்டும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இப்போ கேண்டல் ஸ்டிக் சார்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சார்ட் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து டெக்னிக்கல் சார்ட்டை இப்படி தான் பார்க்கணும். இப்போ வாங்க எப்படி நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பை செல் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வரணும். அதில் நீங்கள் பையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட குவான்டிட்டி, உங்களுக்கு எவ்வளோ எத்தனை குவான்டிட்டி ஆஃப் ஷேர்ஸை வாங்கணும் அப்படிங்கிறத அங்கே ஃபில் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் காட்டும். அந்த ப்ரைஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட், மார்க்கெட், எஸ்எல், எஸ்எல்எம் அப்படிங்கிற நாலு ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது என்னன்னா நீங்கள் வந்து ஒரு HDFC ஷேர் ப்ரைஸை வாங்கணும் அப்படின்னு ரெடியாக இருக்கீங்க. இப்போ வந்து 2400 இருக்கு இப்போ HDFC ஷேர்ஸ். நீங்கள் வந்து 2300 வாங்க வந்தால் தான் நான் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் லிமிட் ஆர்டரில் போட்டு 2300 அப்படிங்கிற ப்ரைஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு செல் பை பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பை ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு பை ஆகாது. அதுதான் லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது. அதில் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸ்லேயே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா அது மார்க்கெட் ஆர்டரில் சேரும். அதே மாதிரி எஸ்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து HDFC ஷேர் ப்ரைஸை 2400 வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 200 நான் லாஸ் பண்ணலாம், 300 லாஸ் பண்ணலாம், இதுக்கு மேலே எனக்கு லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போடலாம். அதாவது இப்போ வந்து 2400 வாங்கியிருக்கீங்க, 2300 நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டிங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு லாஸை விடாது, அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து லாஸை வச்சுக்கும்.
அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர், சிஓ, ஏஎம்ஓ அப்படிங்கிற மூணு ஆப்ஷன் இருக்கும். அந்த மூணு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெகுலர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஷேர்ஸை வாங்குறீங்க, எப்படி நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஷேர்ஸை வாங்குறீங்களோ அந்த மாதிரி வாங்குறது. சிஓ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவர் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்கும் போதுமே அது கூட ஸ்டாப் லாஸையும் சேர்த்து வாங்குறதுக்கு பேர் தான் சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏஎம்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர். அதான் நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9:15 to 3:30 தான் ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே உங்களால் வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டரில் போட்டு வாங்குறதுனா வாங்கிக்கலாம், ஆனால் அது அடுத்த நாள் காலையில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மாட்டேன், இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிஎன்சி அண்ட் எம்ஏஎஸ்ங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். சிஎன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு ஹோல்டு பண்ணுறீங்க, கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சிஎன்சியில் போட்டு வாங்கணும். அதே மாதிரி எம்ஏஎஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு வாங்கி இன்னைக்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறீங்க, அதாவது இன்ட்ராடே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எம்ஏஎஸில் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதுனால எனக்கு எரர் காட்டுது, நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கிறதா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பை ஆகிடும். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டேப் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிறது இருக்கும், அதாவது நீங்கள் இன்றைக்கி என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிங்களோ அந்த எக்ஸிக்யூட்டில் கட்டும். பெண்டிங் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ட்ரேடில் போட்டு லிமிட் ஆர்டரில் போட்டு எக்ஸிக்யூட் ஆகலையோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பெண்டிங் ஆர்டரில் கட்டும். ஜிடிடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதாவது லிமிட் ஆர்டரில் போட்டு ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட் இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேட் வந்து கேன்சல் ஆகிடும், அதாவது நீங்கள் போட்ட ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆகக்கூடாது, நான் வந்து இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு மாதம் ஆனாலும் பரவாயில்ல அது கேன்சல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜிடிடி ஆர்டரில் போட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி ஜிடிடி ஆர்டர் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்டாக்கில் ஜிடிடி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் ஜிடிடி அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா டைப் இருக்கும், உங்களுக்கு பை ஆகணும்னா பை கொடுத்துக்கலாம், செல் பண்ணால் செல் கொடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிடிடி ப்ளேஸ் ஆகிடும். இது நீ ப்ளேஸ் ஆகிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆர்டர் புக்கில் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து ஜிடிடி ஆர்டர் அப்படிங்கிறது காட்டும். நீங்கள் வந்து இங்கே வந்து மாடிஃபை பண்ணுறதா மாடிஃபை பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணுறதா டெலிட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர். பேஸ்கெட் ஆர்டர் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, இப்போ ஹெச்டிஎஃப்சியும் டிசிஎஸ்சியும் ஒன்றா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரெண்டுத்தையும் அட்ட டைமில் ஒன்றாவே வாங்க முடியும். இப்போ நான் அது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி பேஸ்கெட் ஆர்டர் வழியாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அப்படிங்கிற வந்து ஒரு பேஸ்கெட்டை ரெடி பண்ணிட்டேன். இதில் நான் வந்து டிசிஎஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸை ஆட் பண்ணுறேன். மேலே வந்து டிசிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே அந்த ஸ்டாக் வந்துடும், அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணுமா செல் பண்ணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு பை நான் வந்து பை பண்ணுறேன். என்னோட ப்ரைஸை நான் போட்டுருந்தேன். இப்போ வந்து அந்த பேஸ்கெட்டில் அந்த ஸ்டாக் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை எப்படி பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் இருக்கும், அதை நான் ஸ்வைப் பண்ணேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ப்ளேஸ் ஆகிடும். சப்போஸ் வந்து இப்போ எனக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு அதனால் ப்ளேஸ் ஆகலை, இந்த மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் கூட மேலே சர்ச் இருக்கும், அங்கே போய்ட்டு நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸை கூட ஆட் பண்ணி அட்ட டைமில் 4-5 ஸ்டாக்ஸை கூட பை பண்ணிக்கலாம். பட் இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஃபண்டு தேவைப்படும். அதுக்கு வந்து ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஃபண்ட், விட்ரா ஃபண்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் ஆட் ஃபண்டை கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அங்கே நீங்கள் மேலே அமௌண்ட்டில் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஜிபே அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் யூபிஐயில் ஜிபே ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக அது அங்கே ரீடைரெக்ட் ஆகும். நீங்கள் அங்கேருந்து எப்போவுமே ஃபண்ட் ஆட் பண்ணுற மாதிரி இல்லை இன்னொருத்தருக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் அந்த ஃபண்ட் ஆட் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ஃபண்டை ஆட் பண்ணிட்டேன், ஒரு ஸ்டாக்கும் வாங்கிட்டேன். இப்போ அந்த ஸ்டாக் நான் வாங்கினது ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் இருக்கா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே பொசிஷன் அண்ட் ஹோல்டிங் அப்படிங்கிற ரெண்டு டேப் இருக்கும். அந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி அதாவது இன்றைக்கி நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் வந்து எப்படி இப்படிலாம் போயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பொசிஷனில் காட்டும். இன்றைக்கி நான் வாங்கின ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட்டில் கொடுத்துருக்கு, அதனால் தான் எனக்கு ப்ராஃபிட்டில் காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அந்த டேப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மேலே அதாவது இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு அடுத்த நாள் கொண்டு போனது எல்லாமே உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் காட்டும். நீங்கள் அங்கேருந்து அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ நான் வந்து ஸ்டாக்கை வாங்கிட்டேன், இதில் ப்ராஃபிட் வந்துச்சு, நான் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பை செல் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் உங்களுக்கு செல்லுன் கிடையாது, பிள்ளை எக்ஸிட் காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி தாராளமாக உங்கள் ஷேர்ஸை வந்து விற்றுக்கலாம். ஓகே, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு கைட் ஆப் பற்றினா ஃபுல் டியூட்டோரியல் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் திறந்து பக்கத்துக்காக இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.